வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 2/7/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். சமையல் எரிவாயு உருளையின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளால் மாணவர்கள் அடிமையாவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னையில் வியாழக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ₹312 அதிகரித்து ₹35,560 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான புதிய கொள்கை வகுப்பது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதுரை, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்கிறது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலுக்காக தயாராகுமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணி விரைவுபடுத்தப்படும் என்று மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது விதிக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஜாமீன் கோரிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திருப்புவனம் அருகே வியாழக்கிழமை மாலை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கர்ப்பிணிக்கு ஆம்புலன்ஸ் வேனிலேயே இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. நாகை வெள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவனின் வங்கிக் கணக்கில் இருந்து ₹683,000 ஆன்லைன் வழியே திருடப்பட்டது குறித்து நாகை மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. நலத்திட்டங்களை மக்களிடம் சிறப்பான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என செய்தியல் மக்கள் தொடர்பு அலுவலகங்களுக்கு பணி ஆய்வு கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,481 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறியதாக சசிகலா தெரிவித்துள்ளார். இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.